வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக வந்து எவனா கெட்டுக்கேற வழியாக போயிட்டான்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி ஆகிட்டாம்பாங்க. இப்போ நம்ம வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, என்ன கேட்குறாரு பார்ப்போம். அதாவது வந்து என்னடா மெயின் இங்கே பிரச்சனை, மனுஷனுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். இப்போ நான் சொன்னல காட்டு வாழ்க்கை, அந்த காட்டு வாழ்க்கையில் வந்து எப்படின்னா ஒரு செகண்ட் அப்படி கண்ணு மூடினா போதும் பாம்பு கொத்திடும், ஒரு செகண்ட் கண்ணு மூடி திறந்தினா போதும் மரம் வந்துடும். அப்போ வந்து என்னடானா இந்த இடம் கூட வேலை செய்யும், பின்னாலேருந்து ஒரு மிருகம் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தால் கூட தெரியும். அதே மாதிரி இந்த மூக்காகட்டும் காதாகட்டும் எல்லாம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யறதுச்சு. இந்த மூளைன்றது வந்து என்னடானாக்கா சும்மா ஒரு அதுதான் சொல்கிறது ஒரு ப்ராசஸிங் யூனிட் அவள் தான், வர்ற வாசனை சவுண்டு இதை வச்சு அதை அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்னடா இப்போ வச்சுட்டானாக்கா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பிரச்சனை இல்லை. தாராளமாக போகிறோம், நினச்ச உடனே இங்கேருந்தே ஒரு ஃப்ளைட் புக் பண்ணுறோம், அப்போ இது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஓலா புக் பண்ணிக்கிறான், போகிறான் வரான். எப்போ வந்து இவனுடைய வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாமல் போயிருக்கு, அந்த நேரத்தில் வந்து என்னடானா இவன் வந்து ஒரு எம்டினஸ் அதாவது உள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதாவது வந்து இப்போது ஒரு சித்தா இருக்குது, புருஷன் செத்து போயிட்டான், ஏதோ சென்ட்ரிங் போடும்போது கீழே செத்து போயிட்டான், சின்ன குழந்தை இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து என்னடானாக்கா அன்னைக்கு வேலை கிடச்சி, அன்னைக்கு கூலி கிடச்சி, அன்னைக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான அரிசியோ பருப்போ வாங்கினு வீட்டுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாக்கா அதான் சக்ஸஸ். இப்போ வந்து என்னடா இப்போ வச்சிடணும்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த அரசாங்கம்லாம் வந்து சில உதவிகள் எல்லாம் பண்ணுது, இப்போ வந்து விவசாயத்தில் புரட்சி வந்துருச்சு, இப்போ அரிசி ஏதோ வருஷமாக கொடுக்குறான், புரியுதா? இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பிரச்சனைங்க குறைய 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 என்னடா வந்தாங்கக்கா இவனுக்குள்ளே ஏதோ காலியாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் எதுக்குமே ஒர்த்து இல்லையா, நான் எதையாவது பெருசாக செய்யணும், எதையாவது பெருசாக காடாக கேட்கணும். நீ உயிர் வாழறதே உன் சாதனை. இப்போ உள்ள ஆர்ட் துடிக்குது, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஏதோ ஒரு கரண்ட் வருதுனா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த கரண்ட் கண்டினியூஸாக வந்துனே இருக்கணும். இப்போ நம்ம டெஸ்க்டாப்புக்கு ஒரு செகண்ட் பவர் சப்ளை கட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? ரீஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு ஏழு வாட்டி ஆனால் என்ன ஆகும்? சிஸ்டம் கரப்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு ரிஸ்க் இது. அதாவது இவங்க இப்போ இருக்கிற மனுஷனுக்கு வந்து என்னென்னா அவனுடைய உயிரினுடைய மதிப்பு தெரியாது, அவனுடைய உடம்புடைய மதிப்பு தெரியாது. உடம்புல வந்து கிட்னி இருக்குது, நீ வந்து கண்ட இடத்துல தண்ணியை குடிக்கிற, கண்ட கம்பெனி ட்ரிங்க்ஸ் குடிக்கிற, என்னென்னவோ பண்ணுற, அதை வந்து அதை வழி போகிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுது. நான் இப்போ வந்து நீ போய் டயாலிசிஸ் பண்ணிக்கணுன்னா எவ்வளோ ஆகும்? அதை 10 பைசா செலவு இல்லாமல் அந்த கிட்னி செய்யுது. அது மாதிரி மனுஷனுக்கு வந்து என்னன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறைஞ்சி போச்சு. எப்போ வந்து உனக்கு வந்து பௌதிகமான சிக்கல் அதாவது ஸ்தூலமாக உன் கண்ணுக்கு முன்னே இருக்கிற சிக்கல்கள் குறைஞ்சி போதோ அங்கே வந்து கற்பனைகள் ஜாஸ்தி ஆகிடும். கற்பனையில் வந்து இவனையே எதுவோ உருவாக்குவான். நான் வந்து சுந்தர் பிச்சை மாதிரி ஆயிடணும், நான் அவனை மாதிரி ஆயிடணும், இவனை மாதிரி ஆயிடணும், புரியுதா? அதாவது வந்து என்னடான்னா இந்த படைப்பில் நீ யூனிக், அதாவது உன்னை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. இப்போ ரெட்டை புள்ளை பிறக்கும், ரெட்டை புள்ளை. இதே ஒருத்தனுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுட்டாங்கனாக்கா அவனுடைய தம்பி உடம்புலேருந்து தோல் எடுத்து இவனுக்கு வைக்க முடியாது, அவனுடைய தொடையிலேருந்து எடுத்து தான் உடவட்ட ஒட்ட முடியும். அந்த மாதிரி இப்போ வந்து அதை இது பண்ணுறானுங்க, அதாவது வந்து உடம்புல இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குழப்பி, புரியுதா, பூரா கிட்னி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வாத்தியார் கூட கிட்னி வச்சாங்க, வாத்தியாரை வந்து ஸ்டைலாக ஓப்பன் டாப் ஜீப்லலாம் ஹாய் ஹாய்னார். அதாவது வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை ஒயிச்சிட்டு மெடிசன், அப்போ தான் அது ஏற்றுக்கும் உடம்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியே இருந்து அட்டாக் ஜாஸ்தி ஆச்சுனாக்கா பல்க் மாட்டிக்கணும். அதாவது முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பை பற்றி, நம்ம இதுவை பற்றி, நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு சாதனை. ரொம்ப நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்கு திரும்பி வர்றது ஒரு சாதனை, புரியுதா? வீட்டுக்கு வரும்போது கொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் எனக்கு விருப்பமான உடனே செல்கிறேன், என்னை தேட வேண்டாம் எழுதி வைக்காம இருந்தால் அது ஒரு சாதனை. அது வந்து மக்களுக்கு புரியல, எதா சொல்லுவாங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு. அதனால இவங்க லைஃப் வந்து இது மாதிரி காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. அவன்தான் இப்போ இதே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க வந்து புருஷன் டெய்லி முத்தம் கொடுக்கணும், டெய்லி ஐ லவ் யூ சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க.
என் பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சொல்ல தட்ட மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து சோம்பல் நிறைந்த வாழ்க்கை. இந்த சோம்பேறித்தனமான வாழ்க்கையில் வந்து என்னடா ஆகுதுறேன்னாக்கா, நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு டவுட்டு. இப்போ நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன்னை சொரணன்னு வச்சுக்கோ, நீ ஆ படிக்கிற ஆ படிச்சு நான் உயிரோடு தாங்கிறேன். அந்த அளவுக்கு கேவலமான நிலைமைக்கு வந்துட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது.